பெரியமா பெரியமா, நானும் வரேன் பெரியமா. சொன்ன கேளு, வேண்டாமா. பெரியமா நில்லு, பெரியமா நானும் வரேன் சொல்றல்ல. அக்கா நீ அவசியம் போயாகணுமா, எங்களுக்கு பயமா இருக்குக்கா. இத்தனை வருஷமா இங்க ஜெயில் மாதிரி அடப்பட்டு கிடந்திருக்கோம், இப்பதான் முத முதல்ல இங்கிருந்து வெளியே போக ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இது கடவுளா பார்த்து நமக்கு காட்டின ஒரு நல்ல வழி நினைச்சுக்கங்க. இதன் மூலமா நிச்சயமா நமக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் பிறக்கும்னு நான் நம்புறேன். நீதான் செய்ய வேண்டியிருக்கும். கிராமத்தில் இருக்கிற கட்டுப்பாட்டை பத்தி எங்களுக்கு தெரியும், ஆனா விதவைகள் இருக்கிற வீட்டுக்கு போகக்கூடாது, அவங்க கிட்ட பேசக்கூடாதுங்கிற அளவுக்கு கட்டுப்பாடு இருக்குன்னு போலீஸ் ஆபீசர் சொன்னப்பதான் எங்களுக்கு தெரியும். எப்படியோ எங்க விழாவுக்கு நீங்க வரணும்னு நாங்க ரொம்ப ஆசைப்பட்டோம், நீங்க வர்றீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுகளுக்கு எதுக்கு மேய்க்கிறேன்? நீங்க லவ் பேட்டா? இதென்ன ஹோட்டல் ரூம் நினைச்சீங்களா? மூஞ்சுக்கு மூஞ்சு கடிச்சுக்கிறீங்க. ஹலோவா, இருங்க, உங்க ரெண்டு பேரும் அரபிக் கடல கொண்டு போய் இறக்கண்டா. வாங்க சார், ஊர் போயிட்டு வரீங்களா? ஆமா தம்பி, பசுமன் கிராமத்திலிருந்து இவங்களை கூட்டிட்டு வரோம். நம்ம பொம்மை தமிழ்ச்சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தாரு சந்தன பாண்டியன், அவருடைய மனைவி கற்பவல்லி அம்மா இவங்க தான். வணக்கங்க அம்மா. இவர் பேர் சக்தி. இவர் சாதாரண டாக்ஸி டிரைவரா நினைச்சாதீங்க. இந்த ஏரியாவில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை உண்டா, அதை உடனே தீர்த்து வைப்பார். அதுவும் முக்கியமா தமிழர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா முன்னாடி நிக்கிற முதல் ஆளும் இவரா தான் இருப்பார். வாங்க போலாம்.
நீங்க பம்பாயில எங்கேயாவது போகணும்னு நினைச்சா நம்ம சக்தியோட டாக்ஸிலேயே போயிடலாமா? என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, நீங்க எப்ப கூப்பிட்டு நான் வரேன். அப்புறம் சக்தி, நம்ம சங்கத்தோட கெஸ்ட் ஹவுஸ் 7th ஃப்ளோர்ல தான் இருக்கு. தெரியும் சார். ஓகே, இந்த சக்தி. பாபுஜி, மேரா பச்சா பகுத் பேமார் ஹே, தவா கிலே பைசே நகி, ஆப் குச் மதத் கீஜே நா. சார் தின் ஹுவா, டாக்டர் கே பாஸ் லேகே நே கே? தீன் தின் சே காம் ஆன் குச் நே மிலா. அச்சா. யே லேனா, டாக்டர் கே பாஸ் லேகே ஜா. பகவான் ஆப்கா பலா கரே. பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளையே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன கல்யாண தேதி நிச்சயம் பண்ண வேண்டியதானே? கொஞ்சம் பொறுங்க, தட்டி வரட்டும், அவனுக்காக தான் வெயிட் பண்றோம், வந்தோம்னு ஆரம்பிச்சுக்கலாம். ஆட சட்டுப்படி மாத்திட்டு சோத்த போடுங்கப்பா. ஏய், இது முடியாண்டி விராசா, நீ கேட்டு சோறு போடுறதுக்கு மூடிட்டு உட்கார்றா. எங்க அண்ணன் இல்லாம ரொம்ப நல்ல கடுமை நடந்ததுல, அவரு வந்த பிறகு ஆரம்பிச்சுக்கலாம். என்னப்பா கடைசி நேரத்துல குழப்பறீங்க? பொண்ணுக்கு தான் கூட பிறந்த அண்ணன் தம்பி யாரும் இல்லைன்னு சொன்னீங்களே. ஏய், குழப்பத்துக்கு பிறந்தவன கூட பிறந்தா தான் அண்ணனா? புறக்காட்டி அண்ணன் இல்லையா? நீ நிச்சயத்துக்கு வேண்டா, போ போ. சக்தி வந்தா சொல்லிக்கலாம்ப்பா, கெட்ட நேரம் வர்றதுக்குள்ள தட்ட மாத்துவீங்க. கெட்ட நேரம் இனிமே ஒருக்க தனியா வருதா? அதான் மண்ட ரூபத்துல வந்திருக்க. ஏண்டா இது நீ பிறக்கும் போதே இருந்தா இல்ல வரைஞ்சதா? நானே வரைஞ்சது. போய் தண்ணி வச்சு கழுவிக்கோ. போ. சக்தி மாமா வந்தாச்சு. வணக்கம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அனுப்பிச்சலாமா? தட்ட மாத்தீங்க. சத்தம் மாத்தியாச்சு, அப்புறம் என்ன? பாட்டுதா? வெறும் பாட்டு மட்டும் தானா? ஆட்டம். நமஸ்தே சேர்ஜி. நமஸ்தே சேர்ஜி. சேர்ஜி ஆப் யஹா வோ ஹராம் ஜாதே மதராசி லோக் ஜோப்டி பட்டி காலி நஹி கர் ரஹே, ஏசா பஹலி பார் மேரா ஜிந்தகி மே ஹுவா ஹை. சேர்ஜி ஆப் சாஹதே கே 24 கண்டே கே அந்தர் வோ ஜோப்டி பட்டி காலி ஹோனா சாஹியே. தும் கியா கரோகே, கைசா கரோகே, முஜே குச் நா மாலூம். अरे वो मद्रासी लोग, कान खोल के सुन लो, 24 घंटे के अंदर अंदर ये सारी झोपड़पट्टी खाली हो जानी चाहिए, समझे? ये नहीं दे, 24 मणि नेरத்துல இங்க இருந்து காலி பண்ணுமா? 24 வருஷமா இங்க நாங்க இருக்கோம், நாங்க ஏன் காலி பண்ணணும்? பக்வாஸ் பங்கர்பு. யோ, நித்தனியா, நீங்க யார் யார் காலி பண்ண சொல்றதுக்கு? நாங்க காலி பண்ண மாட்டோம். நான் आखिरी बार पूछता हूं, खाली करोगे या नहीं? खाली करोगे? खाली करोगे? खाली करोगे? अगर तुम लोग खाली नहीं करोगे तो हम करवाएंगे, समझे? சொன்னாங்க
கிட்ட தெரிஞ்சிடும். வெறி பிடிச்ச போலீஸ்காரனுங்க எங்களை அந்த வேலைக்குள்ளே பம்பாய் தமிழ் சங்கம் ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்த காலம் சென்ற திரு சங்கரபாண்டியின் மனைவி கற்பவல்லி அம்மாள் அவர்களுக்கு ஷீலா அவர்கள் சால்வையை அணிவிப்பார்கள். இப்பொழுது இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை இருந்திருக்கும் பிரபல தொழிலதிபர் திரு அமர்சேட் அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம். தமிழர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கொஞ்ச நாள் நான் தமிழ்நாட்டில் வாழ்ந்தது. தமிழனுக்கு ஒரு கஷ்டம் வந்தா என்னால தாங்க முடியாது. அவங்களுக்காக உயிருக்கு கொடுக்கவும் நான் தயாரா இருக்கேன். நீ கோடிக்கணக்க பணம் சம்பாதிக்க தமிழருக்கு இடத்த நான் காலி பண்ண, காலி பண்ண முடியல. அநியாயமா போலீஸ வச்சு அப்பா பெண்களை கற்பழிக்க வச்ச பணமும் பதவியும் இருக்கிற வெறி பிடிச்ச மிருகங்க சும்மா இருக்க அப்பா ஜனங்களை தூண்டிவிட்டு அது இந்திக்காரனுக்கும் தமிழனுக்கும் இந்துவுக்கும் முஸ்லீமுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையா மாத்தி அது எரிய நெருப்பில் குளிர் காய்க்கு ஒன்ன மாதிரி கம்பா ஒருத்த இல்லைன்னா இங்க தமிழனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதா?
சட்டி, ஏன் இப்படி செஞ்சுட்டு வந்தேன்? இதனால என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமல்ல? நல்லது நடக்கும். இனி பம்பாயில வாழ்ற தமிழனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. போலீஸ்காரங்க வந்தா உன்னை பிடிச்சிருவாங்க சக்தி. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இனிமே நீங்களா நிம்மதியா வாழ்வீங்கன்ற சந்தோஷத்துல நான் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கேன். ஈவு இறக்கம் இல்லாம அந்த பொண்ணுகளை கற்பழிச்சானுங்களே, அந்த போலீஸ் கிட்டயா போய் சரணடைய போறேன். வேண்டா சக்தி, உன்னை அடிச்சே கொண்டுடுவானுங்க. சட்டப்படி நான் செஞ்சது தப்புதான். அதுக்கு சரணடைய தவிர வேற வழியே இல்லை. என்ன கறி செய்ய பாத்தீங்க? நீ போலீஸ்ல சரணடைறதா இருந்தா இந்த படத்து மேல ஏறித்தான் நீ போகணும். இப்ப நீ அண்ணமா தடுத்துருந்தா, ஆனா நீ போலீஸ்ல சரண்டாவது நிச்சயமா இருந்தா நாங்களும் இந்த முடிவுக்குதான் வருவோம். மாமா மாமா, நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிருங்க, இல்லன்னா நாங்கெல்லாம் செத்து போயிருவோம். நீ எங்களை காப்பாத்துற தெய்வம், நீ ஜெயில இருந்து கஷ்டப்படுறது எங்களால பொறுத்துக்க முடியாது. போயிரு சக்தி, தயவு செஞ்சு போயிரு. நான் ஜெயிலுக்கு போகாம இந்த ஊரை விட்டு போனா நீங்களா சந்தோஷப்படுவீங்களா? நான் இந்த ஊரை விட்டு இப்ப. ஆமா சக்தி, எந்த நேரம் போலீஸ் வரும்னு நமக்கே தெரியாது. நம்ம எப்படியாவது தப்பிச்சு மெட்ராஸ் போயிடலாம்ப்பா. நீ எதுக்கு என் கூட வர சக்தி? உன்னை நான் உசுரான்னு நினைக்கிறேன். நீ அப்படி நினைக்கலன்னா நீ மட்டும் போ. தங்கமணி,